சோழராணி அத்தியாயம் இருபத்து ஒன்பது நாள் முழுவதும் புறவி பயணம் மேற்கொண்ட களைப்பை கூட சட்டை செய்யாமலும் சிறிதும் பாராமலும் இரவு அங்காடிகளின் பக்கம் நடந்தே சென்று பெயர் பெற்ற நாகை எழில் தோற்றத்தையும் கலங்கரை விளக்க கோபுரத்தின் தொன்மையையும் தோற்றத்தையும் கண்டு ரசித்தும் முன்னிரவு கழிந்த நாழிகையிலும் துறைமுகத்திற்கு எதிர்ப்புறத்திலும் பக்கவாட்டிலும் அமைந்திருந்த பல நாட்டினரின் பல்வேறு அங்காடிகளை பார்வையிட்டு வியந்தும் அங்கே மாந்தர் கூட்டம் மொய்த்து நின்று பரபரப்பாக வணிகம் நடைபெறுவதைக் கண்டு மலைத்தும் சிலரிடம் பெரு வணிகர்கள் குறித்த விவரங்களை பக்குவமாக கேட்டறிந்தும் பயண மாளிகைக்கு திரும்பிய இளவரசன் ராஜேந்திரனும் மெய்காவலன் இளங்கோவும் மாளிகையின் வாயிலை கடந்தபோது செவிகளில் விழுந்த வாட்கள் உராயும் ஒலிகளை கேட்டதும் சில வினாடிகள் நடப்பதை நிறுத்தி அசையாமல் நின்றனர் பல நாட்களுக்கு பிறகு வாட்கள் உராயும் ஒலி எழுந்து ஒலித்ததும் அவர்களிடம் இனம் புரியாத ஒரு வகை உற்சாகமும் ஊற்றெடுத்தது ஒருவர் முகத்தை ஒருவர் சில வினாடிகள் பார்த்து கொண்டனர் அப்போதுதான் அந்த மாளிகையின் முகப்பருகே எப்போதும் ஆயுதம் தாங்கி நிற்கும் காவலன் அங்கு இல்லாததையும் திரும்பி நோக்கிய இளவரசன் உணர்ந்து இளங்கோவிடம் அந்த திசை நோக்கி தனது சுட்டு விரலால் எதையோ காட்டினான் காவல் நிலைக்கு சில தப்படிகள் தள்ளி காவல் வீரன் மதில் சுவரில் சாய்ந்து அமர்ந்து உறங்கி கிடப்பதை இளங்கோவும் கண்டான் இருவரும் ஒரு முறை தங்கள் வாட்களையும் குத்து வாட்களையும் அவசர கதியில் தடவி பார்த்து கொண்டனர் நின்ற இடத்திலிருந்து இளவரசன் நகர்ந்தான் இளங்கோவும் அவனை பின்தொடர்ந்தான் காரியஸ்தனின் அறை கதவு வெளிப்பக்கம் தாழ் போடப்பட்டிருந்தது அவர்களின் அறைக்கு சற்று தள்ளி இருந்த அறையின் வாயில் அருகே இரு ஆயுதம் தாங்கிய மனிதர்கள் நின்றிருக்க அந்த அறைக்குள்ளிருந்துதான் வாட்கள் மோதும் ஒலி எழுந்த வண்ணம் இருந்தது இளவரசனையும் இளங்கோவையும் அந்த நேரத்தில் அங்கு எதிர்பாராத வெளிப்பக்கம் நின்றிருந்த இருவரும் வாட்களை உருவியதும் தெரிந்தது அவர்கள் நீண்ட அங்கியும் தலைப்பாகையும் அணிந்து இடையில் பட்டையாக கச்சையையும் அணிந்திருந்தனர் அவர்களின் முகங்களிலும் தோற்றத்திலும் ஒரு அந்நியம் தெரிந்ததையும் இளவரசனும் இளங்கோவும் உணர்ந்தனர் அது மட்டுமல்லாது அங்கே எல்லாம் வித்தியாசமாக தோன்றுவதையும் வாயில் காவலன் உறங்குவது போல கிடப்பதும் காரியஸ்தன் அறையின் கதவுகள் வெளிப்பக்கம் தாளிடப்பட்டிருப்பதையும் சில வினாடிகளில் சிந்தித்து யூகித்த இளவரசன் தான் நடக்கும் விரைவைக் குறைத்து இளங்கோவிடம் காதருகே ஏதோ கிசுகிசுத்து அவசரமாக சில ஆணைகளையும் இட்டான் அதுவரை அவர்களின் வாட்கள் உரையிலிருந்து வெளிப்படவில்லை தாங்கள் வாட்களை உருவிய பின்பும் தங்களை நோக்கி இருவர் துணிவாகவும் வாட்களை உருவாமலும் சாதாரணமாக நடந்து வருவதை கண்ட அந்த இருவரின் விழிகளில் வியப்பு தெரிந்தது பெரும் ஆகிருதியுடன் தெரிந்த அந்த இருவரின் முகத் தோற்றத்தையும் அவர்களின் விழிகளில் தெரிந்த குரூரமும் அவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் என்பதையும் கொலை செய்வது அவர்களுக்கு சர்வ சாதாரணம் என்பதையும் பக்கம் பக்கமாக நெருங்கி நடந்து வந்த இளவரசனும் இளங்கோவும் புரிந்து கொண்டனர் அரை வாயிலில் நின்றிருந்த இருவரும் அந்த இடத்தை விட்டு தங்களை நோக்கி நடந்து வர தொடங்கிய பின்பும் அந்த அறைக்குள்ளிருந்து வாட்களின் ஒலி தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தது அறைக்குள்ளே எத்தனை பேர் போரிடுகிறார்கள் என்பதும் அவர்கள் யார் என்பதும் கூட அறியாத நிலையில் நடவடிக்கையில் இறங்குவதற்கு சிறிதே நிதானிதான் இளவரசன் ஆனாலும் போரிடுவதை தவிர்க்கவும் முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்டதும் ம் என்ற ஒலி அவனிடமிருந்து பிறந்தது அடுத்த கணம் இளங்கோவின் கரங்கள் இரண்டும் மின்னல் விரைவில் இயங்கின இரு குத்து வாட்களை உருவிய சுருக்கில் எதிரே வாட்களை உருவி பாய்ந்து வந்த இருவரின் வாழ் பிடித்த வலது கரங்களின் மணிக்கட்டுகளில் சரியாக தைக்கும்படி வீசிவிட்டன அவர்களின் வளைந்த பெரும் வாட்கள் அந்த நீண்ட வழிநடைத்தளத்தில் விழுந்து கிளாங் கிளாங் என ஒலி எழுப்பியதுடன் அவர்களிடமிருந்து ஆ என்ற பெரும் அலறல் ஒலிகளும் எழுந்து அந்த மாளிகை சுவர்களில் எதிரொலித்தன அந்த பெரும் ஆகிருதியை உடைய இருவரின் சிவந்த விழிகளில் பெரும் பீதி தெரிந்தது இத்தனை விரைந்து குத்துவால் வீச முடியும் என்றோ இதனை சரியாக மணிக்கட்டின் மேல் சொருகும் வண்ணம் வீச முடியும் என்றோ எதிர்பார்த்திராத அவர்களிடமிருந்து அலறல் மாறி முனகல் ஒலி எழுந்தது விழிகளில் பீதி மறைந்து அளவற்ற குழப்பம் கூடியது இரண்டெட்டில் அவர்களை நெருங்கிய இளவரசனும் இளங்கோவும் அப்போதும் வாட்களை உருவவில்லை இளவரசனின் வாய் மட்டும் யார் நீங்கள் இங்கு என்ன நடக்கிறது என்ற சொற்களை வீசின இளங்கோவின் கால்கள் தரையில் விழுந்த வாட்களை பக்கவாட்டில் நகர்த்தின வலது கரங்களில் குத்து வாட்கள் தைத்து நின்ற நிலையிலும் வாட்களை இழந்து நின்ற போதும் அவர்களின் முரட்டு இதழ்களிலிருந்து நீங்கள் யார் என்ற சொற்கள் சீற்றத்துடன் சிந்தின தனது நீண்ட பெரும் வாளை உருவிவிட்ட இளவரசன் எதிரியின் கழுத்தருகே வாழ்நுனியால் குறி பார்ப்பது போல பிடித்து நின்று அவனை விழிகளால் ஆராய்ந்தான் இளங்கோவும் மற்றவனின் கழுத்தில் மீது தன் நுனியை கொண்டு தொட்டு நின்றான் மீண்டும் யார் நீங்கள் என்ற வினாவை வீசினான் இளவரசன் அவன் ஒரு கரத்தால் எதிரி ஒருவன் மேல் தைத்திருந்த குருவாளை பிடுங்கி அவன் உடை மீதே குருதியைத் துடைத்து இளங்கோவிடம் நீட்டினான் இளங்கோவும் தனது இடது கரத்தால் அதை பெற்றுக்கொண்டு தன் கச்சைக்குள் சொருகியவன் மற்றொருவன் கரத்தில் பாய்ந்திருந்த இன்னொரு குருவாளையும் தன் பங்குக்கு பிடுங்குவது போல பிடுங்கி அவன் அங்கியின் மீதே கத்தியிலிருந்த குருதியை துடைத்துவிட்டு தனது இடைக்கச்சையின் மறுபுறத்தில் முன்பு போல சொருகி கொண்டான் காயம்பட்ட இடத்திலிருந்து குத்து பிடுங்கியபின் பிடுங்கிய பின் குருதி பெருக்கோடு உயிர் போகும் அளவு வலியை உணர்ந்த அந்த இருவரும் தங்களது இடது கரத்தால் காயம்பட்ட இடங்களை அழுத்தி பற்றி கொண்டும் உதடுகளை பற்களால் கடித்து வலியை பொறுத்து கொண்டும் எதிரே இத்தனையையும் செய்துவிட்டு சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல் நின்றிருந்த இருவரையும் வினோதமாக பார்த்தனர் அந்த இரு இளையவர்களின் வாழ் நுனிகள் தங்கள் கழுத்தை தடவி நின்றதும் நாங்கள் வணிகர்கள் என்ற சொற்களை உதிர்த்தனர் அவர்கள் உச்சரித்த ஒலி சிறிதே மாற்றமாக இருந்ததையும் கூர்ந்து கவனித்த இளவரசன் உம் அப்படியே பின்புறமாக நகர்ந்து செல்லுங்கள் இருவரும் என கம்பீரமாக ஆணையிட்டான் வேறு வழி ஏதும் புலப்படாததால் அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நகர்ந்தார்கள் காயம்பட்ட இருவரும் அறையின் வாயிலே நெருங்கியதும் ம் நிறுத்துங்கள் சண்டையை என அதட்டினான் இளவரசன் அறைக்குள் இருவர் தள்ளப்பட்டதால் எழுந்த தம் தம் என்ற ஒலிகளும் இளவரசனும் இளங்கோவும் அறைக்குள் நுழைந்த ஓசைகளும் தொடர்ந்து இளவரசனின் கட்டளையையும் கேட்டதும் சிறிது போரிடுவதை நிறுத்தி பின்புறம் திரும்பிய முரடர்கள் தங்கள் தோழர்கள் இருவர் குருதி ஒழுக கரங்களை பற்றி நிற்பதையும் இரு இளைஞர்கள் வாட்களை பற்றி நிற்பதையும் கண்டதும் ஒரு சில வினாடிகள் பிரமிப்புடன் பார்த்தவர்களில் ஒருவன் மட்டும் திடுமென தனது வாளை ஓங்கியபடி திரும்பி பாய்ந்தான் இளவரசனின் மேல் அந்த கணத்திலும் இளங்கோவின் ஒரு கரம் தன் வித்தியை காட்டிவிடவே வாளை ஓங்கியவன் கை ஓங்கிய நிலையிலேயே குத்துவாள் தைத்து நிற்க அவன் பச்சை இருந்த நீண்ட வளைந்த வாழ் நழுவி தளத்தில் விழுந்து ஒலி எழுப்பியது அவன் விழிகளில் பிரமிப்புடன் பீதியும் கலந்து வாய் மட்டும் ஆ என்ற அலறலை வெளிப்படுத்தியது போரிடுவதை நிறுத்திவிட்டு லேசாக பின்புறம் திரும்பி பார்த்து கொண்டிருந்த எஞ்சிய ஒரு முரடன் கிளியுடன் நின்றான் மெல்ல பக்கவாட்டில் நகர்ந்தவன் திரு திருவன விழித்தான் அப்போது தனது கட்சிக்கு அருகே மீண்டும் கையை கொண்டு போன இளங்கோவை கவனித்துவிட்ட இளவரசன் சற்று பொறு என்றான் மெல்லிய குரலில் அதை கவனித்துவிட்ட பக்கவாட்டில் நகர்ந்த முருடன் தனது வாளை கீழே போட்டுவிட்டு கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி நின்றான் அவன் விழிகளில் படிந்த பீதி மட்டும் குறைந்த பாடில்லை தன்னை தாக்க வந்த நால்வரில் இருவர் குருதி வழிய அறைக்குள் தள்ளப்பட்டதும் வாட்களுடன் நுழைந்த இரு இளைஞர்களில் இளையவன் போலவும் வசீகரமான தோற்றத்திலும் காணப்பட்டவன் வாயிலிருந்து சண்டையை நிறுத்துங்கள் என்ற கட்டளையும் பிறந்ததையும் அதுவரை தன்னிடம் மூர்க்கமாக போரிட்ட இருவரில் ஒருவன் சட்டென்று வாளை ஓங்கி பாய்ந்ததையும் பாய்ந்தவனின் வாழ் பிடித்த கரம் குத்துவாளால் தாக்கப்பட்டு அப்படியே ஓங்கிய நிலையிலேயே ஓய்ந்து போய் குருதி கொட்ட நின்றதும் அவன் பற்றி இருந்த பெருவாள் தரையில் விழுந்து கிளாங் என ஒலி எழுப்பியதையும் இமைக்கும் பொழுதில் ஒரு வீரன் குத்துவாள் வீசியதையும் அந்த குத்துவாளும் வில்லிலிருந்து பாயும் கனை போல விர் என்று வினாடிக்கும் குறைந்த அவகாசத்தில் எதிரியின் மணிக்கட்டில் பாய்ந்து மறுபுறம் குத்துவாளின் நுனி குருதி வழிய தெரிந்ததையும் கண்டு அளவற்ற பிரமிப்பையும் நான்கு முரட்டு எதிரிகளை எதிர்கொண்ட விபரீதமான தருணத்தில் தேவதூதர்கள் போல திடுமென தோன்றி மந்திர வித்தை போல குருவாளை வீசி எதிரிகளை காயப்படுத்தி முடக்கிவிட்டதையும் எஞ்சி நின்ற ஒருவனும் வாளை கீழே போட்டுவிட்டு சரணடைந்து விட்டதையும் இவையெல்லாம் கனவா நிஜமா என்பது புரியாத உணர்வுகளின் தாக்கத்தில் பேச மறந்து நின்றான் அந்த அறையில் தங்கியிருந்த வெளி தேசத்து வணிகன் சில நிமிடங்கள் மெல்ல கழிந்தன லேசாக நிதர்சனத்தை உணர்ந்து கொண்ட அந்த வணிகன் நன்றி சகோதரர்களே நன்றி தக்க சமயத்தில் வானத்திலிருந்து வந்து குதித்தது போல வந்து என்னை காப்பாற்றிய தாங்கள் யார் என்று நான் அறியலாமா என்றான் உருகிய குரலில் அவன் கை வாளை உரையில் போட்டது நாங்கள் யார் என்பதைத்தானே தாங்களே கூறிவிட்டீர்களே என்றான் இளங்கோ தன் இயல்பான நகைச்சுவையோடு அந்த வணிகன் புரியவில்லை என்பது போல திகைத்து பார்த்தான் சகோதரர்களே என்று தாங்கள் எங்களை அழைத்ததுதான் அப்படி கூறுகிறான் என்ற இளவரசன் மரியாதை தோன்ற பார்த்தான் அந்த வணிகன் ஓ நல்லது அவர் குத்துவாளை வீசுவதில்தான் வல்லவரிடம் நினைத்தேன் என்ற வணிகனின் சொற்களில் தெரித்த நகைச்சுவையை இளவரசனும் இளங்கோவும் ரசித்து புன்னகைத்தனர் தாங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது ஐயா இங்கே வாட்கள் மோதும் ஒலி எழுந்ததும் வெளியிலிருந்து வந்த நாங்கள் இங்கு வர நேர்ந்தது வாயிலில் நின்ற இருவர் வாட்களை உருவிக்கொண்டு எங்களை வரவேற்றனர் அறைக்குள்ளும் ஒருவன் பாய்ந்ததை தாங்களே கண்டீர்களே எங்கள் வாட்களுக்கும் இவன் குருவாட்களுக்கும் குருதி பசி அதிகம் அதனால்தான் என சொற்களை பாதியில் நிறுத்திய இளவரசனையும் அவன் அருகே நின்றிருந்த இளங்கோவையும் இரண்டெட்டில் தாவி அணைத்து அந்த வணிகன் எனது வாழ்நாட்களில் இப்படி ஒரு அபூர்வமான குறுவால் வீச்சை கண்டதில்லை எத்தனையோ கொள்ளையரோடு நடு கடலில் நான் போரிட்டிருக்கிறேன் விசித்திரமான வீரர்களை சந்தித்தும் பழகியும் இருக்கிறேன் ஆனால் இன்று நான் கண்டது அதிசயம் அற்புதம் என்றான் அந்த வணிகன் காயம்பட்டு குருதி ஒழுக காயங்களை பற்றி நின்ற மூன்று முரடரும் காயமின்றி வாளை வீசிவிட்டு நின்றிருந்தவனும் என்ன செய்வது என்று புரியாமலும் வாயில் அருகே இளவரசனும் இளங்கோவும் அவர்கள் எதிரே வணிகனும் நின்றதால் தப்பிக்க வழி இல்லாமலும் உறைந்து போய் நின்றிருந்தனர் அவர்களின் அசைவுகளையே உறுத்து பார்த்தபடி நின்றிருந்தான் இளங்கோ தாங்கள் என்ற இளவரசன் அந்த வணிகனின் முகத்தை பார்த்தான் அவன் தாடியும் மீசியுமாய் தலைப்பாகை அணிந்து கால்களில் முழு சாராயும் பட்டு மேலங்கியும் அணிந்து காணப்பட்டான் நான் அரபு தேசத்திலிருந்து பாரதத்திலும் கீழே நாடுகளிலும் ஏழு நாட்டிலும் வணிகம் செய்கிறேன் சகோதரர்களே பல்லாண்டு காலமாக இங்கு வந்து போகிறேன் முக்கியமாக அரபு புறவிகளை வாங்கி வந்து இங்கு விற்பனை செய்கிறேன் இங்கிருந்து மிளகு ஏலம் பருத்தி முத்துக்கள் போன்றவற்றை வாங்கி செல்வேன் என் பெயர் அசாருதீன் என் போன்றவர்களை தமிழகத்தில் சோனக வணிகர் என்றும் அஞ்சு வர்ணத்தார் என்றும் அரபு வணிகர் என்றும் பொதுவான பெயரில் அழைப்பார்கள் இங்கு துறைமுகப்பட்டினங்களில் வாழும் தமிழகத்தின் திசை ஆயிரத்து நூற்றுவரான பெரு வணிகரோடு எங்களுக்கு ஏராள தொடர்புகளும் நட்பும் உண்டு என்றான் அந்த வணிகன் சரி இவர்கள் யார் ஏன் தங்களை தாக்க வந்திருக்கிறார்கள் என்று வினவினான் இளவரசன் இவர்கள் கடற்கொள்ளையர்கள் ஆனால் இந்த பிரதேசங்களுக்கு இப்போதெல்லாம் இவர்கள் வருவதில்லை சோழ கடற்படை கலன்கள் ஏராளமாக உலவுவதும் பெரு வணிகர்களும் காவற்படைகளை வைத்திருப்பதும் தான் இவர்களை இந்த பகுதிகளில் வரவொட்டாமல் தடுத்திருந்தன இவர்களில் சிலரை குடகிசை கடற்கரை பட்டினங்களில் கண்டிருக்கிறேன் இன்று எப்படி இங்கு என்னிடம் வந்தார்கள் என்பதுதான் எனக்கும் புரியவில்லை இன்று எனது களம் நாகைத்துறைக்கு வந்ததையும் நான் இந்த மாளிகையில் தங்குவதையும் இவர்கள் கண்காணித்திருக்க வேண்டும் நெடுந்தொலைவு என்னை தொடர்ந்தும் வேறு கலன்களில் இவர்கள் வந்திருக்க வேண்டும் ஈவு இரக்கமற்ற பாவிகள் இவர்கள் பொருளுக்காக எத்தனை கொலைகளையும் செய்ய தயங்காத ராட்சசர்கள் பல தேசங்களை சேர்ந்தவர்கள் ஒரு குழுவாக இப்படி சேர்ந்திருப்பார்கள் ஓஹோ அப்படியா சரி இவர்களை விசாரிப்போம் என்ற இளவரசன் அந்த கொள்ளையரை ஆராய்வதை போல விழிகளால் துளைத்தான் யார் நீங்கள் என்றான் அவர்களில் காயம்படாமல் நின்றிருந்தவனை நோக்கி மன்னிக்க வேண்டும் ஐயா நாங்கள் குடதிசையில் பழந்தீவுகளை சேர்ந்தவர்கள் இந்த வணிகரை கொள்ளையடிக்கவே தொடர்ந்து வந்தோம் கடலில் மடக்க நினைத்தோம் வேறு சிலரின் துணைக்கலன்களோடு இவரின் மரக்கலமும் இணைந்து வந்ததால் எங்கள் எண்ணம் ஈடேறவில்லை எனவே இங்கு வந்தோம் என்றான் அந்த முரடன் நீங்கள் வந்த களம் எது அது துறைமுகத்தில் நிற்கிறது ஐயா அதில் என்ன இருக்கிறது என்று இளவரசன் வினவியதும் திகைத்து நின்றான் அந்த கொள்ளையன் ம் கூறு அந்த களத்தில் என்ன இருக்கிறது என்று அதட்டலாக கேட்டான் இளவரசன் அதில் கொள்ளை பொருட்களும் எங்கள் ஆட்களும் என தயங்கினான் அந்த கொள்ளையன் உனது ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அங்கு அறுபது பேர்கள் வாயில் காவலனையும் காரியஸ்தனையும் என்ன செய்தீர்கள் மயக்க மருந்தை முகத்தில் காட்டி மயங்க செய்தோம் பலே கெட்டிக்காரர்கள்தான் என்ற இளவரசன் இளங்கோவின் பக்கம் திரும்பி இவர்களை கண்காணித்துக் கொள் அசைந்தால் தாட்சணியம் என்று தீர்த்துவிடு நான் காரியஸ்தனையும் வாயில் காவலனையும் எழுப்பிவிட்டு வருகிறேன் என்றவன் அறையை விட்டு வெளியேறி தனது அறைக்கு சென்று பயண பையிலிருந்து ஒரு மருந்து குப்பியை எடுத்துக்கொண்டு காரியஸ்தன் அறையின் வெளிப்பக்க தாழை திறந்து கொண்டு நுழைந்தான் காரியஸ்தன் அறைக்குள் காரியஸ்தனும் விடுதி பணியாளன் ஒருவனும் கிடந்தனர் அவர்களின் நாசி அருகே மருந்து குப்பியை திறந்து ஒரு துளி மருந்தை எடுத்து அவர்களின் நாவில் தடவிவிட்டு குப்பியை நாசியின் அருகே சில நிமிடங்கள் பிடித்துக் கொண்டிருந்தான் ஒவ்வொருவராக மெல்ல உறக்கத்திலிருந்து விழிப்பது போல விழித்து எழுந்து அவர்கள் எங்கே என்று பதற்றம் காட்டினர் அவர்கள் அரபு வணிகரின் அறையில் இருப்பதாக தெரிவித்த இளவரசன் அடுத்ததாக மயங்கி சுவர் மீது சாய்ந்து கிடந்த வாயில் காவலனையும் தனது மருந்து குப்பியின் உதவியால் எழுப்பினான் அந்த காவலனோடு அரபு வணிகரின் அறைக்கு திரும்பிய இளவரசன் அங்கு சினத்துடன் ஏதோ பேசி கொண்டிருந்த காரியஸ்தனிடம் காரியஸ்திரே என்றான் ஐயா என திரும்பினான் காரியஸ்தன் உங்கள் காவலனையோ பணியாளனையோ காவல் அதிகாரியிடம் அனுப்பி அங்கு கொள்ளையர் நால்வர் இருப்பதாக கூறி சொல்லுங்கள் நாடு காவல் அதிகாரி இல்லை என்றால் சுங்க அதிகாரியிடம் செய்தியை கூறி வர சொல்லுங்கள் என்றான் அப்படியே ஆகட்டும் ஐயா என்றான் காரியஸ்தன் அப்போது கொள்ளையர் நால்வரும் மன்னிக்க வேண்டுமய்யா இனி இந்த திசைக்கு வரமாட்டோம் எங்களை விட்டுவிடுங்கள் தயவு செய்து என்று கெஞ்சி நின்றனர் அவர்களின் கெஞ்சலை செவிமடுத்த இளவரசன் சற்று நேரம் பேசாமல் நின்றிருந்தான் அதுவரை பேசாமல் நின்றிருந்த இளங்கோ இவர்களை விடக்கூடாது இளவரசே என்றதும் அந்த அறையிலிருந்த அனைவரும் அதிர்ந்து பார்த்தனர் இளவரசனை திடுமென இளங்கோ தன்னை இளவரசி என்று விட்டதும் இளவரசனும் அதிர்ந்தான் அதுவரை யார் இவர்கள் என்பதை அறியாமல் நின்றிருந்த அரபு வணிகன் அசாருதீனும் ஆனந்த அதிர்வுடன் இளவரசரா என்ற சொல்லை உதிர்த்தான் காரியஸ்தனும் விடுதி காவலனும் கொள்ளையரும் ஒரே கணத்தில் இளவரசரா என்ற சொற்களை பயத்துடன் உதிர்த்தனர் தன்னை மறந்தும் யாத்ரீகர் வேஷத்தில் இருப்பதையும் மறந்து இளவரசே என அழைத்துவிட்ட தவறு காரணமாக தலை கவிழ்ந்தான் இளங்கோ ம் இனி மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை சோழ பிரதேசத்தின் முக்கியமான கடற்கரை பட்டினத்திலேயே பெரும் பாதகம் செய்ய முனைந்த உங்களை மன்னிப்பதும் தண்டனை அளிப்பதும் மன்னரின் சித்தத்தை பொறுத்தது என்ற இளவரசன் குழம்பி போய் நின்றிருந்த காரியஸ்தனை நோக்கி என்ன காரியஸ்தரே இன்னும் நீர் காவலனை அனுப்பவில்லையா என்றான் இதோ உடனே அனுப்புகிறேன் இளவரசே என்ற காரியஸ்தனிடம் பரபரப்பு பற்றி கொண்டது இளவரசே தாங்கள் ஏன் என்ற சொற்களை பாதியில் நிறுத்திய அரபு வணிகன் அசாருதீன் இளவரசனை நோக்கி அராபியர் முறையில் முன்பக்கம் வளைந்து வணங்கி நிமிர்ந்தான் பாதுகாப்பு கருதியும் இடையூறு இல்லாமல் எல்லா இடங்களையும் சுதந்திரமாக சென்று காணவும் இப்படி சாதாரண யாத்ரீகர்கள் போல வந்தோம் வணிகரே என்றான் இளவரசன் வந்த காரணத்தை பற்றி ஏதும் கூறாத இளவரசனை நிமிர்ந்து நோக்கினான் இளங்கோ எப்படியோ ஆண்டவன் கருணையாலும் தங்களின் கருணையாலும் இன்று பிழைத்தேன் இளவரசி என்னை மன்னிக்க வேண்டும் இதற்கு முன்பு நான் தங்களை கண்டதில்லை இளவரசர் எந்த இளவரசர் என்பதும் இன்னும் எனக்கு புரியவில்லை தாங்கள் சோழ இளவரசரா என்ற வினாவை அந்த அரபு வணிகன் அசாருதீன் தயங்கிய குரலில் கேட்டதும் இவர் வேங்கி இளவரசர் என்று இளங்கோ கூறினான் சக்கரவர்த்திகள் கடாரம் கொண்டாரின் பேரர்தானே என்ற வினாவும் அவனிடமிருந்து அவசரமாக வெடித்தது ஆம் அவரேதான் என்றான் இளங்கோ நான் நினைத்தேன் இளவரசே மறைந்த சக்கரவர்த்தி பெருமானை சில முறை நான் கண்டிருக்கிறேன் அதே நிறம் அதே விழிகள் அதே தோரணை அதே நாசி வீரத்திலும் விவேகத்திலும் கூட அப்படியே தெரிகிறீர்கள் இன்று தாங்களை இங்கு சந்திக்க நேர்ந்ததை தங்களால் மறுபிறவி அளிக்கப்பட்டதை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் தங்களுக்காக எதையும் செய்யவும் தயங்க மாட்டேன் எல்லாம் வல்ல இறைவன் மீது ஆணை என்றான் அரபு வணிகன் அசாருதீன் உணர்ச்சி நிரம்பிய குரலில் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்